உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி கடந்த 6 தேர்தல்களில் போட்டியிட்ட கரும்பு விவசாயி சின்னம் பாரத பிரஜா ஐக்கியதா கட்சி என்கிற புத்தம்புதிய கட்சிக்கு திடீரென மாற்றி அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி கேட்டபோது அது ஒரு தேசிய கட்சி என்றும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதாவது முதலில் வருபவருக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் அது அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு, அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்றாங்க. அதையே டெல்லி உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியது. நீங்கள் ஏற்கனவே 6 முறை போட்டியிட்டவங்க, அதனால் நீங்கள் வந்து இது வந்து முதலில் வருபவருக்கு முன்னுரிமை என்கிற இந்த அடிப்படை உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நீங்கள் தவறுதலாக அதை வந்து பதிவு செய்யாமல் விட்டீர்கள் என்பது போல அந்த உயர்நீதிமன்றமும் கருத்து தெரிவித்திருந்தது. இது இரண்டும் இருக்கட்டும், டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வியப்பளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. என்ன காரணம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இப்போ இந்த அடிப்படையில் தான் கூறியிருக்கிறது என்று அது சொல்வதில் தவறில்லை. ஆனால் அது எந்த 6 முறை போட்டியிட்ட ஒரு கட்சிக்கும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு கட்சிக்கும், அதுவும் ஒரே ஒரு தேர்தலில் போட்டியிட்டு சில பல வாக்குகளை மட்டுமே பெற்ற கட்சிக்கும், 32 லட்சம் வாக்குகள் பெற்ற கட்சிக்கும் அந்த வேறுபாட்டை கூட டெல்லி உயர்நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அந்த அடிப்படையிலேயே அந்த தீர்ப்பும் இருந்தது என்பது வந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வியப்பளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. இந்த இதற்கிடையில் நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பாக அந்த பாரத பிரஜா ஐக்கியதா கட்சியினுடைய தலைவர் வீரா ரெட்டி அவர்களை தொடர்பு கொண்டு ஒரு நேர்காணல், அதை வந்து அலைபேசி வாயிலாகவே ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர். உடனே நான் வந்து அழுத்தம் திருத்தமாகவே கேட்டேன், நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஐயா இது வந்து நீங்கள் விரும்பி இதுதான் வேண்டுமென்று நீங்கள் கேட்ட சின்னமா அல்லது தேர்தல் ஆணையமே உங்களுக்கு ஒதுக்கீடு செய்த சின்னமா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். உடனே அதுக்கு இல்லை, நோ நோ நோ, தே ஒன்லி அலாட்டட் அஸ் சென்ட்ரல் கமிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் அலாட்டட் அஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் சொல்கிறார் அவர். அப்போ என்ன இதனுடைய பொருள் என்னன்னா, நேரடியாக ஒரு சின்னத்தை வந்து இந்த சின்னத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் கொடுக்காது. அதன் நடைமுறைகள் நமக்கு தெரியும், ஏன்னால் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக இந்த ஊடகப்பணியில் இருக்கிறோம், அத்தனை தேர்தல்களையும் நம்ம களத்தில் சந்திச்சிருக்கோம். எனவே அப்படி பார்க்கும் பொழுது வந்து ஒரு பட்டியல் கொடுக்கப்படும், இந்தந்த சின்னங்கள் எல்லாம் அவைலபிள் அப்படின்னு கொடுக்கப்படும், இருக்கின்றன அப்படின்னு கொடுக்கப்படும். அதில் நீங்கள் இதெல்லாம் டிக் பண்ணி கொடுக்குறீங்களோ, அதில் முக்கியமாக அதில் வந்து ப்ரையாரிட்டி இதெல்லாம் இது இதில்லாட்டி இது இதில்லாட்டி இது அப்படிங்கிற ஆப்ஷனோட தான் அதில் இருக்கும். அப்படி டிக் பண்ணி கொடுக்கும் பொழுது இந்த வீரா ரெட்டிக்கு உடனடியாக அந்த கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வீரா ரெட்டி சொன்ன இதனுடைய பொருள். அதாவது தேர்தல் ஆணையமே அளித்தது என்கிற பொருள் என்ன பொருள்னா, உடனே கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் பொருள். ஆப்ஷனுக்கு இடமும் இல்லை, இவருக்கு காலதாமதம் செய்யாமல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அலைபேசி வழி நேர்காணலை நாம் பதிவு செய்த தேதி 15/2/2024. So you have launched the party in Delhi 2 years back, but you got the symbol only this time, am I right sir? Yes, this time this symbol. Before the Karnataka election, gas cylinder is that time. Okay, so in the you have contested only one election in the past 2 years, am I right sir? Yes. Only Karnataka assembly elections, and in that election yes. You have got the gas cylinder as your symbol, and in yes. This 2024 general election you have been allotted this farmer symbol. Lok Sabha election allotting 11 states gas cylinder. Okay. One other state given pending. 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 I see. So, 11 state gas cylinder, am I right, sir? This time? No. 11 states, Ganna Kisan. I see. So, 11 states, you are including Tamil Nadu, am I right, sir? Yes. Tamil Nadu, Kerala, Andhra, so, Telangana. So, you have got this farmer symbol for 11 state including Tamil Nadu this time for the 2024 yes. elections. Yes, Lok Sabha elections. அதன் பிறகு 22/2/2024 அன்று தன்னுடைய ப்ரொஃபைலில் வந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் கேஸ் சிலிண்டர் சிம்பிளை வந்து மாற்றினார் வீரா ரெட்டி. நமக்கு ஒரு வியப்பாக இருந்தது. ஒருவேளை வந்து சின்னங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்தில் அவருடைய எண்ணுக்கு நம்ம தொடர்பு கொள்கிறோம். ஒரு அலைபேசி வாயிலாக ஒரு நேர்காணலை செய்யலாம், பேட்டி எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்பொழுது ஒரு பெண்மணி தான் அவங்க எடுத்தாங்க. பிறகு தான் விசாரித்த போது தான் தெரிந்தது அவர் அந்த பகுதியினுடைய ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளராகவும் இருக்கிறார். தற்பொழுது பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியினுடைய இப்போ தேர்தல் பணிகளையும் அவர் தான் கவனிச்சுட்டு வராரு அப்படிங்கிற ஒரு நமக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த பெண்மணி பேசினாங்க, ரொம்ப நாகரிகமாகவும் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொன்னாங்க. அப்போ அவங்க அம்மா ஒரு தகவலை நமக்கு சொல்கிறாங்க,
ஆமாங்க, இப்போ வந்து எங்களுக்கு பெண்டிங்கில் இருந்த கேஸ் சிலிண்டர் சின்னம் 2 நாட்களுக்கு முன்பு தான் தரப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது வந்து வீரா ரெட்டி அவர்கள், அவருடைய கட்சி பாரத பிரஜா ஐக்கியதா கட்சி, கடந்த தேர்தலின் போது போட்டியிட்ட கேஸ் சிலிண்டர் சின்னம் அவர் விண்ணப்பித்து கிட்டத்தட்ட 7-8 நாளைக்கு பிறகுதான் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே போட்டியிடாத நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னம் அவர் விண்ணப்பித்து அன்றே அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இதன் மூலமாக நமக்கு நிரூபணமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஹலோ, can I talk to Mr. Veera Reddy? Actually he is in the meeting sir, may I know who is calling? Yeah, my name is Viswanath, journalist from Tamil Nadu, Chennai. Last time actually I got an interview from him over phone. So I'd like to get another interview regarding the election process, how the things are going and how the election work is going on. So yeah, that's it's going on good sir, it's going on good. Okay. Yeah, what else you wanted to know? So I think recently he has changed his profile as the gas cylinder also. So I would like to get any... Cylinder we have got it for Karnataka, sir. Oh, see, I see. It was pending, no? Actually, last time he said that it was pending for Karnataka. Yes, for Karnataka it was pending. Yes. And we have got it a few days back only. We have received that gas cylinder was with our logo for it. Logo for the Karnataka and for the remaining 11 states. அதாவது கரும்பு விவசாய சின்னம் உடனே அவருக்கு அளிக்கப்பட்டு விட்டது. அவர் ஏற்கனவே போட்டியிட்ட கேஸ் சிலிண்டர் சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு பிறகுதான் அவருக்கு பெண்டிங் நிலுவையில் வைக்கப்பட்டு அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முதலில் வருபவருக்கு முன்னுரிமை என்கிற இந்த விதிமுறையை தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே கடைபிடித்திருக்குமே ஆனால் அவருக்கு அந்த விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்ட அன்று இந்த கேஸ் சிலிண்டர் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஏன் கேஸ் சிலிண்டர் சின்னம், அவர் ஏற்கனவே போட்டியிட்ட கேஸ் சிலிண்டர் சின்னத்தை மிக நிதானமாக, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா எங்கே போக போதும் சின்னம் தானே அப்படிங்கிற மாதிரி வைத்திருந்து அவருக்கு 1 வாரம் பெண்டிங் வைத்திருந்து 1 வாரம் கழித்து அளிக்கிறார்கள். ஆனால் அவர் போட்டியிட்டராத கரும்பு விவசாய சின்னத்தை அவர் விண்ணப்பித்து உடனே அளித்திருக்கிறார்கள் என்கிற போதுதான் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதாவது முதலில் வருபவருக்கு முன்னுரிமை என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விதிமுறை எந்த லட்சணத்தில் பின்பற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. இதையெல்லாம் டெல்லி உயர் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் இருந்திருக்கிறது என்பது அதைவிட நமக்கு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கிறது. எனவே அண்ணாமலை அவர்கள் கூறியதைப் போல முதலில் சீமான் அவர்கள் விண்ணப்பித்திருக்க வேண்டும் அப்படின்லாம் இப்போ சொல்கிறார் இல்லைங்களா? முதல் இதை சொல்லும் போதே திரு அண்ணாமலை அவர்கள் சிறுபிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டை விளையாண்டிருக்கிறார் அண்ணாமலை என்பது தெள்ள தெளிவாகிறது. இந்த இது போன்ற ஒரு நிலையில் ஒரு பக்குவமான தலைவராக இருந்திருந்தால், அது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காங்க, இல கணேசன் இருந்திருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் விண்ணப்பித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இவர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம், இது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அநீதி இழைத்திருப்பது வருத்தத்திற்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தால் அண்ணாமலை வந்து உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லியிருக்கலாம். மாறாக அவர் விண்ணப்பித்திருக்க வேண்டும், அதற்கு எங்களை குறை கூறுவது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் உளறி தள்ளிவிட்டார். சரி, அப்படி உங்களுக்கு சொல்வதற்குத்தான் உங்களுக்கு வந்து மனம் இல்லை, அதாவது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது அநீதி என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்வதற்கு உங்களுக்கு மனதும் இல்லை பக்குவமும் இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லியிருந்திருக்கலாம் நீங்கள்? இதில் எங்களுடைய எந்த விதமான இடையூறும் இல்லை, எந்த விதமான தலையீடும் இல்லை, சின்னம் ஒதுக்குவதிலோ அல்லது இதில் வந்து சின்னத்தை பெறு என்று நாங்கள் உந்தி தள்ளியதிலோ எங்களுடைய செயல்பாடோ எங்களுடைய தலையீடு ஏதும் இல்லை என்று மறுத்திருக்க வேண்டும். அதெல்லாம் மாறாக விடுத்து ஸ்கூல் பையனை போல, தம்பி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய மனிதத்தனமாக பேசி தற்பொழுது அம்பலப்பட்டு நிற்கிறார் திரு அண்ணாமலை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே குறித்ததை போல மறுவைத்த எம்ஜிஆரை தான் அண்ணாமலை அவர்கள் வீரா ரெட்டி என்கிற பெயரில் அனுப்பிச்சிருக்கார். இந்த வீரா ரெட்டி என்பவர் யார்னா ஆந்திராவை சேர்ந்தவர், பெங்களூரில் தான் அவர் வந்து வசித்து கொண்டிருக்கிறார். டெல்லியில் ஒரு அலுவலகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறந்து அவர் இதை செய்கிறாரு. அவருக்கு தற்பொழுது பொறுப்புகளை பூரா பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்டவங்க. அவருக்கு இப்பொழுது கட்சி பணிகளெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதும் ஆர்எஸ்எஸ் பின்புலம் தான். வீரா ரெட்டி அந்தளவுக்கு இப்போ
பன்னிரெண்டு மாநிலங்கள் போட்டியிட அளவுக்கெல்லாம் பொருளாதார பின்புலம் கொண்டவர் கிடையாது. அதே போல் வந்து ஆள்பலம் கொண்டவரும் கிடையாது, சரிங்களா. அவர் வந்து ஏற்கனவே ஒரு கட்சியை வந்து 2 ஆண்டுகளுக்கு கூட தொடங்குப்பா பிஜேபிலேருந்து வெளியில் போனவர் தான். அது அதை விட அது எல்லாம் விட இதே பெங்களூர் கர்நாடகாவில் தான் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அலுவலராக பணியாற்றி கொண்டிருந்தார். இது ஒரு மலிவான அரசியலை நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, களத்தில் நின்று எதிர்கொண்டு போட்டியிடணும். வெல்வது யாராக இருந்தாலும் தோற்பது யாராக இருந்தாலும் இது அரசியல் என்பது ஒரு போட்டி. நீங்கள் இருவருக்கிடையான போட்டிகளில் மக்கள் மனதை வெல்வது யார் என்கிற போட்டி. அதில் வந்து களத்தில் நிற்க வைக்காமல், ஒருவரை களத்திலேயே நிற்க வைக்காமல் அவரை முழுவதுமாக சாய்த்து விட்டு தான் மட்டும் குடுகுடு என்று ஓடி வெற்றி பெற்று விடலாம் என்பதற்கு இது உத்தரப்பிரதேசம் அல்ல என்பதை அண்ணாமலை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.